ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இன்னைக்கு முப்பதாவது நாள் சற்று முந்தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா மூணாவது பிரமோ போட்டிருக்காங்க இந்த மூணாவது பிரமோல தாமரை பயங்கரமா வந்துட்டு கத்த ஆரம்பிக்கிறாங்க கண்டிப்பா இதுக்கு முன்னாடி இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அவங்க இந்த அளவுக்கு பயங்கரமா கத்தியே இருக்க மாட்டாங்க அவ்வளவு பயங்கரமா வந்துட்டு கத்துறாங்க இதுக்கு முன்னாடி சாமி பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க சம்பந்தமே இல்லாம சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாம் எதுக்காக இப்படி கத்துறாங்கன்றதே சுத்தமா புரிய மாட்டேங்குது ஒண்ணுமே கிடையாதுங்க மது அவ அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையே விட்டாங்களாம் அதுக்கு அவ்வளவு கத்து கத்துறாங்க என்ன அவன் சொல்ற அப்படின்ற மாதிரி வந்துட்டு நம்ம தாமரை கேட்க மதுவை தான் அவன் ஒன்னும் கெட்ட வார்த்தை கிடையாது நீங்க தானே சொன்னீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க உடனே வந்துட்டு இப்போ என்னங்கிற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயங்கரமாக அந்த பிக் பாஸ் வீடே ரொம்ப இது பண்ணுற மாதிரி கற்று கற்றுன்னு கத்துறாங்க உடனே கொஞ்சம் மதுமைத்தாகவும் கடுப்பாயிட்டாங்க போல் எதுக்கு இப்போ தேவையில்லாமல் கத்துறீங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க என் தொண்டையாக அப்படிதான் அப்படி தான் கற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரவுடி மாதிரி அவங்க பயங்கரமாக வந்துட்டு கத்துறாங்க ஸோ உடனே மதுமிதா வந்துட்டு நீங்கள் யார் என்னை கத்துறதுக்கு என் தொண்டையும் அந்த மாதிரி போவோம் அப்படி கற்று அப்படின்னு சொல்லிட்டு மதுமிதாவும் திருப்பி கத்த ஆரம்பிக்கிறாங்க ஸோ இதனால் வரைக்கும் அமைதியாக இந்த மதுமிதாவையே கத்த வச்ச பெருமை தாமரைக்கு தான் சேரும் ஏன்னா அந்தளவுக்கு பயங்கரமாக ஆக்சுவலாக தாமரை கத்ததை பார்த்திங்கன்னா நீங்களே வந்துட்டு எந்த மாதிரி வார்த்தையை சொல்லி சொல்லுவீங்கன்னு உங்களுக்கே தெரியும் ஸோ அப்படி பயங்கரமாக வந்துட்டு அவங்க கத்துறாங்க ஸோ மதுமிதாவும் வந்துட்டு திரும்பி கத்த ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ எல்லாமே மதுமிதாவை வந்துட்டு கொஞ்சம் காம் டவுன் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க எதுக்காக அவங்க சம்மந்தமே இல்லை கத்துறாங்க ஏன் என்னை கத்துறாங்க அவங்க யார் என்ன கத்தா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு தாமரை வந்துட்டு ஓஹோ அப்படியா பரவாயில்லையே அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு அப்படியே போக விட்டு கொஞ்சம் இலக்கணமாக பேசிகிட்டு இருக்காங்க ஸோ தாமரை வந்துட்டு என்ன பண்ணாலும் அவங்க வெகுளி அவங்க வந்துட்டு இன்னசென்ட்டு கிராமத்தில் இருக்கிறதுனால ஓப்பனாக பேசுறாங்க அப்படின்னா கிராமத்தில் இருக்கவங்க எல்லாத்துக்கும் இப்படி கத்த மாட்டாங்க சாதாரணமாக அவைவன் சொல்லிட்டு தாமரையை வந்துட்டு வாடி நிறைய பேர் இங்கே சொல்லியிருக்காங்க ஸோ அதே மாதிரி இங்கே அவைன்னு சொன்னதெல்லாம் ஒன்றும் பெரிய கெட்ட வார்த்தை கிடையாதுன்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படி இருக்கும்போது இதுக்காக இந்தளவுக்கு வந்துட்டு அவங்க பயங்கரமாக எமோஷனல் ஆகி மதுமித்தாக அப்படி கத்துனோம் அப்படின்றது எதுக்காகன்னு சுத்தமாக புரியவே கிடையாது நல்ல வேலை மதுவும் வந்துட்டு கத்துனாங்க இல்லைனா அவங்க போய் அழுதுகிட்டு இருந்தாங்கன்னா தாமரை வந்துட்டு இதுக்கும் ஏதாவது சொல்லியிருப்பாங்க இல்லை அவங்க வந்துட்டு அவங்க மேலே தான் தப்பு அதனால தான் அழுதுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தாமரை சம்மந்தமே இல்லாமல் தேவையே இல்லாமல் பயங்கரமாக இருக்காங்கன்றது மட்டும் தெளிவாகவே தெரியுதா ஸோ மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் நீங்கள் பதிவு செய்யலாம்